எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நிர்லேப். ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்தில் நிர்லேப்ன்றது ஒரு ஹிந்தி வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒட்டவே ஒட்டாது அப்படின்னு அர்த்தம். இந்த நான்ஸ்டிக் தவாய் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதில் வந்து இப்போ தோசைமாவை ஊற்றினோம்னா பொதுவாக பாக்கி தோசைக்கல்லாம் அது ஒட்டும், திருப்பி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இதில் வந்து ஒட்டவே ஒட்டாது கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதுதான் இந்த நிர்லேப்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம். நேற்றைய வாணியில் பரமாத்மா மாறுபட்ட கண்ணோட்டத்தில் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எப்படி அதுக்கு விளக்கம் கொடுத்தாருன்னு ஃபஸ்ட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொன்னார் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகேவா? பக்தியில் சாதுக்கள் என்ன நினச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்மாவில் எதுவுமே ஓட்டவே ஓட்டாது, ஆத்மா எப்பவுமே சுத்தமாகவே இருக்கும், அது நடிக்கிற சரீரம் தான் எப்படி இருக்கும்னா அதில் வந்து நல்லது கெட்டது ஆகும், அதாவது உடல் தான் சுகத்தையும் அனுபவிக்குது துக்கத்தையும் அனுபவிக்குது. கரெக்டாக உடலில் பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கெல்லாம் போனீங்க சில்லுன்னு இருக்கும், குளிர்மையாக இருக்கும், நல்ல உணவு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, தென்றல் காற்று அடிச்சதுன்னா அது ஒரு பரவசம் சந்தோஷம், கரெக்டாக கடலை பார்த்தா சந்தோஷம், யானையை பார்த்தா சந்தோஷம், இப்படி அனுபவிக்கிறதெல்லாம் இந்த உடல் அனுபவிக்குது. துக்கம் வரும்போது நோய் வரும்போது உடல் தான் அதையும் அனுபவிக்குது. ஸோ அவங்க பார்வையில், சாது சன்னியாசிகளின் பார்வையில், ஆத்மா வந்து சுத்தமாகவே இருக்கும், அதுக்கு ஒன்றும் ஆகாது, நிர்லேப் ஒட்டவே ஒட்டாது, பாவம் புண்ணியெல்லாம் எதில் ஒட்டாதான், ஆத்மாவில் ஒட்டா. இதெல்லாம் யாரோட பார்வை? சாது சன்னியாசிகளின் பார்வையாக பக்தியில் இருந்தது. பரமாத்மா ராஜயோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அது முற்றிலும் தவறு, சாது சன்னியாசிகளின் புரிதல் தவறு. ஆத்மான்னு ஒன்று இருக்குது, அதுதான் உயிர்னு சொல்கிறோம், அது ஒரு புருவத்தின் மத்தியிலிருந்து ஒவ்வொருத்தரோட உடலை இயக்கிட்டு இருக்கு. அந்த உயிருக்குள்ள மூணு விஷயம் இருக்கு, மனசு இருக்கு, புத்தி இருக்கு, சன்ஸ்காரம் இருக்கு. மனசு எண்ணங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஃபேக்டரி, புத்தி இன்டலெக்ட், அது வந்து நம்ம எண்ணம் வருது இல்லையா, அது சரியா தப்பா செய்யலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுது. சன்ஸ்காரன்றது நம்ம செய்த செயல் வந்து அங்கே ரெக்கார்ட் ஆகிடும், நல்லது புண்ணியமா கிடைக்கும், பாவம் தப்பு பண்ணா பாவமா கிடைக்கும், அது அந்த மாதிரி ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ இந்த பிரிவை விட்டு அடுத்த பிரிவுக்கு அந்த ஆத்மா போகும்போது பாவ புண்ணியத்தோட கணக்கை வச்சு தான் அடுத்த ஒரு பிரிவு எடுக்குது. ஒருவேளை அதில் சன்ஸ்காரில் ரெக்கார்டே ஆகலைன்னா அடுத்த பிரிவில் போய் அந்த ஆத்மா எப்படி கிடைக்கும்? ஆத்மா சுத்தமாகவே இருந்ததுன்னா அடுத்த சரீரம் எப்படி கிடைக்கும்? என்ன ஃபார்முலா, நல்லது கெட்டது பண்ணது யார் ட்ராக் பண்ணி வச்சுருக்கா, இந்த விஷயங்கள் எல்லாம் டவுட் வரும் இல்லையா. அதெல்லாம் பரமாத்மா சொல்கிறாரு, இல்லை ஆத்மா நிர்லேபுன்னு சொல்கிறது தப்பு அப்படின்றாரு. அப்படின்னா ஆத்மாவில் எதுவும் ஒட்டவே ஒட்டாதுன்னு சாது சன்னியாசிகள் சொன்னது தப்பு. ஆத்மாவில் சன்ஸ்காரில் நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டது ரெக்கார்ட் ஆகும், பாவம் புண்ணியம் ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு பரமாத்மா விளக்கம் கொடு. இதுதான் இத்தனை நான் 13 வருஷமாக வாணி படித்ததில் நிர்லேபுக்கு அவர் கொடுத்த விளக்கம். ஓகேவா? உடனே நிர்லேபுக்கு டோட்டலாக அவர் அர்த்தம் மாற்றிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ ரீசெண்டாக நேற்று வாணியில் என்ன பரமாத்மா சொன்னாருன்னா, வேற அந்த அதே வார்த்தையை பயன்படுத்துகிறாரு, வேற ஒரு கண்ணோட்டத்தில் பயன்படுத்துகிறாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கோம், நமக்கு வந்து சொந்தம் பந்தங்களாக இருக்கும், அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் நண்பர்கள் இல்லையா, சொசைட்டி இப்படி நிறைய ஒரு சட்டப்போட வாழ்ந்துன்னு இருக்கும். பரமாத்மா என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து தன்னை ஆத்மாவின புரிந்து நான் நாடகத்தில் நடிக்கக்கூடிய ஒரு பார்வையாளன், ஒரு விட்னஸாக இருந்து வெளியிலேருந்து இந்த ட்ராமாவை பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கர்ம கணக்குக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ராமா அவர் காட்சி நடிக்கிறாரு, அவர் பண்ண கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி அனுபவிக்கிறார், இவர் கர்மத்துக்காக அனுபவிக்கிறார், அப்படி இருக்கும்போது நம்ம பட்டும் படாமலும் இருக்க முடியும். இதை அவர் நிர்லேபுன்னு சொல்கிறார், பட்டும் படாமலும் இல்லை தொட்டு ஒட்டவே ஒட்டாதுன்ற மாதிரி நீங்கள் ஆத்மாவாக இருந்து இந்த நாடகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதிப்பு வராது. கரெக்டாக யாராவது ஒருத்தர் கஷ்டப்படும் போது நமக்கு தாக்கம் வருதில்ல, துக்கம் வருதில்ல. ஆனால் நீங்கள் ஒரு பார்வையாளராக இருந்து பார்த்தீங்கன்னா, ஆத்மாவாக இருந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு ட்ராமா, நான் என் நாடக பாட்டு நடிக்க வந்தேன், அவங்க பாட்டு நடிக்க வந்தாங்க, நான் என் கர்ம கணக்கை முடிக்கணும், அவங்க கர்ம கணக்கை முடிக்கணும், அவங்க நல்லது அனுபவித்தாலும் சரி கெட்டது அனுபவித்தாலும் அவங்க கணக்குப்படி அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஆத்மாவில் ஒன்றும் ஒட்டாது. கரெக்டாக, அதாவது துக்கம் நம்மளை ஒட்டாது, சந்தோஷமும் ஒட்டாது. அவர் பணக்காரா இருக்கான்னா நமக்கு வந்து ஈகோ வராது, இது இருக்கும் இல்லையா. அப்போ நம்ம என்னென்னா, அடிக்கடி உடல்னு போயிடுறதுனால தான் நம்ம போய் மாட்டிக்கிறோம், பற்றில் போய் மாட்டிக்கிறோம், இல்லை காமம் கோபம் அகங்கார பற்று பேராசியில் போய் மாட்டிக்கிறோம். ஸோ பரமாத்மா சொல்கிறாரு, நீங்கள் ஒரு விட்னஸாக இருக்க, இந்த வார்த்தை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காரு, விட்னஸாக இருந்து பாருங்கள், ஒரு பார்வையாளராக இருந்து பாருங்கன்னு வானில் அடிக்கடி யூஸ் பண்ணார். ஆனால் நிர்லேபுன்ற வார்த்தையும் பயன்படுத்தி சொன்னதை நான் இப்போ தான் ஃபஸ்ட் வாட்டி பார்க்குறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுதான் நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். பாருங்களேன், நான் ஒரு 13 வருஷமாக இந்த நாலேஜில் இருக்கேன், இருந்தாலும் நமக்கு என்ன பண்ணுறோன்னா, அந்த இதே நிர்லேபுன்னு சொல்கிறார் இல்லையா, ஒரு தொட்டும் பட்டும் படாமலும் தொட்டு தொடாமலும் இருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு
அவங்களுக்கு சொன்னேன், போன மாதம் குழந்தைங்களோட ஃபீஸு ஒரு வர 60,000 ரூபா நான் கடன் வாங்கி தான் சமாளிச்சிருக்கேன், அந்த கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு. எனக்கு வந்து சப்போர்ட்லாம் கிடைச்சிது. அப்போது ஒரு ஆத்மா கிட்ட வந்து ஒரு 20,000 ரூபாய்க்கு பைசா வந்தது. ஆனால் என் சொந்தக்காரங்களுக்கு ஒருத்தருக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வீடு ஜப்தி ஆக போகுது, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். இது நான் கேள்விப்படுறேன், அது 20,000 கொடுத்தா காப்பாற்ற முடியும். நானாக வாலண்டியராக போய் அந்த 20,000 அங்கே கொடுத்துட்டேன். நான் எங்கே 60,000 கடன் வாங்கணும்னோ அங்கே வந்து இது மாதிரி ஒரு பிரச்சனை, அவங்கள காப்பாற்றுறதுக்காக கொடுத்துட்டேன், அது வரும்போது தரேன், ஏன்னா இது வட்டி இல்லாத கடன் தான். அப்போ அவங்க என்ன சொல்ல, நீ திருந்தவே மாட்டேன், நீ எல்லாம் எப்போ திருந்துவ, வாழ்க்கையில் எவ்வளோ அடிபட்டு உனக்கு வகுப்பு, ஏன்னா நமக்கு வந்து யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தா கஷ்டமாக தான் இருக்குது. உடனே கூட அது வந்து போன மாதம் கடைசியிலே கொடுத்துருவாங்க அப்படின்னாங்க, ஆனால் இனி வரி வரல, இந்த மாதம் கடைசி ஆக போகுது, இனியும் வரல. பாருங்களேன், டியூப்லைட்டாகவே இருக்கேன் நான், வாழ்க்கையில் எப்போ தான் நான் திருந்துவேன்னு தெரியல. அதுக்காக ஒருத்தர் கஷ்டப்படுறதை பார்த்துட்டும் சும்மா இருக்கவும் முடியல. உதவி பண்ணுற நிலைமை நான் அன்றைக்கி இருந்தோம், அதனால் கொடுத்துட்டோம். சரி, சொன்ன வாரத்தில் எப்படியாவது ரொட்டேட் பண்ணி கொடுப்பாங்க போல இருக்குன்னு பார்த்தா வெளியே பைசா வரல. இன்றைக்கும் அந்த 60,000 வாங்கின இடத்துல நான் 40,000 கொடுக்க வேண்டியிருக்கு. அது ஒன்று. அது கூட இப்போ ஆகஸ்ட் வந்துச்சு, ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்குள்ளே குழந்தையோட அடுத்து 20,000 ஃபீஸும் கட்டணும். இந்த பைசா வந்துடும் நம்புகிறேன், இல்லை வேறு எங்கேயிருந்தாவது ஏதாவது ரூபத்தில் வரணும். இதே மாதிரி நம்ம இந்த மாதத்தில் ஆகஸ்ட்டில் வந்து நம்ம வந்து டொமைன் சொன்னால் டிமைன் கனெக்ஷன்ஸ் அதோட $200 கட்டணும். இது வரைக்கும் ஒரே ஒரு ஆத்மா மட்டும் நான் ஒரு 1% தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் எனக்கு இங்கே அது வரும், அது பாபா சேவை இல்லையா, அது எப்படி இல்லையா மேஜிக் படி நடந்துடும் கரெக்ட் டைமுக்கு, அது எங்கே இங்கே இருந்தாலும் வந்துடும். ஓகே, இது நிர்லயம் பற்றி நான் படித்தது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது, மீன் வானிலிருந்து தான் வந்தது, அது உங்கள் கூட ஷேர் பண்ணுறது இந்த வீடியோட நோக்கம். ஓகே, ஒரு தகவல், ஒரு அனுபவம். நேற்று என்னை பார்க்க ஒரு ஆத்மா வெளியூர்லேருந்து வந்தார், தமிழ்நாட்டில், நான் சென்னையில் இருக்கேன், அவர் வெளி மாவட்டத்திலேருந்து வந்தார். அவர் இந்த நாலேஜில்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தில் 2 வருஷம் கூட கம்ப்ளீட்டே பண்ணலை. அவரோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பம், படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டார். 10th நல்ல மார்க்கு, ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் படிக்க வைக்கிற அளவுக்கு வசதி இல்லை. பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் யாரோ உதவி பண்ணி பாலிடெக்னிக் முடித்தார், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் பண்ணார், அப்புறம் இன்ஜினியரிங்கில் எம்இ பண்ணார், அப்புறம் பிஹெச்டி பண்ணார், இன்றைக்கி டாக்டரேட் பதவியோடு இருக்கார், ஒரு கல்லூரியோட முதல்வராக இருந்து ரிட்டையர் ஆகியிருக்கார். அவருக்கு சமீபத்தில் 2 வருஷத்துக்குள்ள தான் நாலேஜ் கிடச்சிருக்கு. ஆனால் பயங்கர வெறித்தனமாக பாபா சேவை பண்ணோன்னு முடிவு பண்ணியிருக்கிறாரு. அது அவர் பார்த்து பேசுறது எனக்கு ஒரு பயங்கர சந்தோஷம். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவைன்ற பேரில் 1969 அதாவது பிரம்ம பாபா அவ்யக்தமானதுலேருந்து இப்போ 2017 வரைக்கும் இன்னும் அவ்யக்த வாணிஸ் இருக்குது. ஓகேவா, எல்லா வாணியும் அவர் கலெக்ட் பண்ணியிருக்கிறாரு, அது PDF வச்சுருக்கிறாரு, 1969 வருஷக்கணக்காக வச்சுருக்காரு. அவருடைய இது என்னென்னா, ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுற, ஏன்னா 7 days கோர்ஸ் முடித்து அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் படித்தா கரெக்டாக இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு இந்த கலெக்ஷனாக கொடுக்க தயாராக இருக்காரு. நேற்று எனக்கு வந்து ஒரு CD பேர்ன் பண்ணி கொடுத்துட்டு போனார். இதை நீங்கள் எப்படியாவது நிறைய பிகே ஆத்மாவுக்கு கொண்டு சேர்க்கணும், உங்களால் அது பண்ண முடியும் நம்புகிறேன், அதனால தான் உங்களை பார்க்கறதுக்காகவே, ஆக்சுவலாக என்ன பார்க்கறதுக்காகவே வந்திருந்தார். ரொம்ப பெருமையாக வருது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி எவ்வளோ விக்ரஸாக இருக்கார், நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய படிச்சிருக்கிறாரு, அந்த வாணியையே பல ஹெட்டிங்கில் பிரிச்சிருக்கிறாரு, முதல்வராக இருந்திருக்கார் இல்லையா, அதனால் அவரோட இந்த வே அவர் பண்ணுற விதம் வந்து ரொம்ப பாராட்டத்தக்கதாக இருக்குது. ஓகே, இப்போது வீடியோ பார்க்குற நீங்கள் யாருக்காவது வந்து அவ்யக்த வாணி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 2-3 ஐடியா இருக்குது. இப்போ எனக்கு வந்து டிவைன் கனெக்ஷன்ஸ் வெப்சைட் இருக்குல்ல நமக்கு, அதுலேயே வந்து 69 2017 வரைக்கும் இருந்த அவ்யக்த வாணியெல்லாம் வருஷ கால வரியாக போட்டு ஒரு PDF ஃபைலாக என்னால் தர முடியும், போட முடியும். அவர் எங்களுக்கு கொடுத்துருக்காரு, அதை அப்லோட் பண்ணணும். ஓகேவா, நம்ம சைட்டில் போடலாம். டாக்டர் லூஹார்னு ஒரு வெப்சைட் இருக்கு இல்லையா, அதில் அவங்கக்கிட்ட பேசி இதற்கு யாரும் எனக்கு அங்கே காண்டாக்ட் இல்லை, அது பெரிய விஷயம் இல்லை, காண்டாக்ட் பண்ண ஆரம்பித்தா எல்லாம் கிடச்சிரும். அதில் போட்டு விட்டா ஒரு ரிசர்வ் ஆயிரம் மாதிரி இருக்கும், யாருக்கு என்ன ஒன்றுமோ எந்த வருஷம் வாணி வேணால் எடுத்துக்கலாம். இல்லை யாராவது கேட்குறீங்கன்னா உங்களுக்கு நம்ம அனுப்பி விடலாம். யாராவது சென்டர்ஸ் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணால் டவுன்லோட் பண்ணிவிட்டு அது பேஜ் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 9000 pages வரும்னு நினைக்கிறேன். வாணி ஒரு வாணின்றது 4 பக்கம் இருக்கும் இல்லையா, இப்போ 69 2017 வரைக்கும் இருக்க வாணி அந்த பேஜ் கிட்டத்தட்ட ஒரு 9000 ரூபா 10000 ரூபா செலவு பண்ணாங்கன்னா புக்ஸ் அடிச்சுக்கலாம், ஒரு 50 புக்கு அடிச்சு வச்சுக்கலாம் வருஷக்கணக்கில். சில இது வந்து வருஷ வருஷமாக போட்டால் 50 வருஷத்துக்கு கணக்கு எடுக்கலாம். சில வாணி வந்து 2 வருஷம் 3 வருஷம்லாம் ஒன்றாக்கி கூட வாணியாக போட முடியும், மீன் புக்காக அடிக்க முடியும். அப்படி பார்த்தா 30 புக்கில் அடுக்க முடியும், அவங்கவுங்க கூட பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஓகேவா, இப்போ யாருக்காவது அந்த சகோதர பேரெல்லாம் நான் ஏன் ஷேர் பண்ணேன்னா, அவர் வந்து மறைமுகமாக இருக்கட்டும், யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னாரு. எனக்கு ஒரு சந்தோஷம். பாருங்களேன், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தார். அப்போது அவர் ஒரு அனுபவம் சொன்னார், அதாவது அவர்
கல்லூரி முதல்வராக இருக்கும்போது ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறாரு. அப்போ வந்து யாரோ ஒரு வெயிட்டர் தம்பி வந்து ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுவாங்களே, அவர் பார்த்தா எங்கேயோ பார்த்துருக்கேன் ரொம்ப யோசிச்சு பார்த்தா அவரோட ஸ்டூடெண்ட், அதாவது 7th செமிஸ்டர் படிக்கிறது, ஃபைனல் கிட்ட வந்துட்டாங்க இல்லையா, அந்த டைமில் படிக்கிற ஒரு பையன் வந்து சர்வராக இருக்கான். என்னடான்னா வீட்டில் படிக்க வைக்கிறது வசதி இல்லை அப்படின்னு இருக்காங்க. அவர் சொன்ன நாளைக்கு காலேஜுக்கு வா அப்படின்னு இருக்காரு. இல்லைங்க அங்கே சொல்லிட்டாங்க ஃபீஸ் கட்டாமல் சேர்த்துக்க மாட்டேன் வான்னு சொல்லி இவர் வர வச்சு இவர் காலேஜில் பேசி இவரோட சம்பளத்துலேருந்து ஒரு 4-5 இன்ஸ்டால்மெண்ட்டாக பிரித்து எடுத்துக்கங்கன்னு சொல்லி அந்த பையனை படிக்க வச்சாராம். அந்த பையன் படித்து இப்போ பெரிய நிலையில் ஆகி அவர் வந்து இவரை ஒரு வாட்டி பார்க்கலாம் வந்ததாக சொன்னார். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆத்மாவை பார்க்கும்போது. பாருங்களா, இப்போ கடைசியாக வரக்கூடிய ஆத்மாக்கள்லாம் பயங்கர விக்ரஸாக இருக்காங்க, சேவையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. நம்ம 13 வருஷமாக பண்ண சேவையெல்லாம் வந்து அவர் வந்து 2 வருஷத்தில் தூக்கி சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அவர் சேவை நம்ம அடுத்த லெவலில் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கும் இருக்குது. உங்களுக்கு யாருக்கா தேவைன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அட்ரஸ் ஷேர் பண்ணுங்கள். அந்த சகோதரர்கிட்ட வச்சு நான் அந்த சிடிலாம் அனுப்பிச்சா கூட போதும் இல்லையா, சிடினா ஒரு 50-100 ரூபாயில் முடிஞ்சிடும், எல்லாம் கொரியர்லாம் சேர்த்து. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் அப்படியே ஒரு வாணியாக பாடுங்க, படிங்க. நம்ம வெப்சைட்டில் வந்தோன்னா எங்கள் வெப்சைட்லேருந்து கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நான் பண்ணதுக்கப்புறம் இனி ஒரு வாணியில் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.